சாலைக்கும் நம்ம புகழ் வந்துட்டாப்ல கடைக்கு வந்துட்டாப்ல அவர் வெளியில வந்ததுனால வெளியிலேருந்து இப்போ ஊருக்கு வந்தாரு, அதனால நம்மட்டாரு அவர் பிரைஸ் வந்து கடையிலே வாங்கிட்டு போயிட்டாரு. அடுத்தபடியாக என்ன பண்ணுவோம், நம்ம வந்து நவீன் ப்ரோக்கு விட்டுக்கட்டி தான் அவர் வீட்டிலேயே கொண்டு போய் அவர்கிட்ட கிஃப்டை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்பி போயிருந்தோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பிரைஸ் வாங்கியிருந்தா அப்படி திண்டுக்கல் சோதர் அவருக்கு வந்து பிரைஸ் இந்த டைம் என்ன பண்ண முடியல, நம்மளால் போக முடியல, எங்கிட்ட ரெண்டு நாள் சொன்ன வேண்டி இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த டைம் போகல, நெக்ஸ்ட் டைம் அப்படி வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போவோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது வந்து போய் அஞ்சு நாள் தான் ஆகுது, திரும்ப போகிறதுங்கிறது கொஞ்சம் ஒரு சிரமமான விஷயம் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு பார்சல் அனுப்பிட்டோம். பார்சல் அனுப்பிச்சு கூடிய வரைக்கும் அவங்களுக்கு நாளைக்கு கிடச்சிரும் சரியா. இது இல்லாமல் நம்ம நவீன் பிரதர் வீட்டுக்கு பைக்கில் போயிட்டுருவோம், விட்டு கட்டி தான் ஒரு வீடு, அதனால் ரொம்ப பக்கமாக இருக்கிறதுனால போயிட்டோம். இதை விட முக்கியமானா கொஞ்சம் இரட்டின மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நினச்சிருந்தோம், ஆனால் என்னாச்சுன்னா மழை கடுமையாக வந்துருச்சு, அதனால் என்ன பண்ணல குறுக்கே சகோதரருக்கு இன்னும் கிஃப்ட்டு போய் சேரல, அதனால நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இதோட வந்து வீடியோ போட்டுட்டு நாளைக்கு அது வந்து செவ்வாய்க்கிழமை நம்ம குறுக்கே சகோதரருக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு அதையும் ஒரு வீடியோவாக பண்ணிடுவோம் அப்படின்ட்டுருவோம். ஆனால் சூப்பராக இருந்துச்சு ரோடும் கிளைமேட்டும் பார்க்கறதுக்கு, அதனால் ஒரு வீடியோ ஒன்று போட்டு அது கொஞ்சம் ரன்னிங்லேயே வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணோம். நல்ல ஏரியா விட்டுக்கிட்டே போட்டு மட்டும் சொல்ல வேண்டியல, நல்ல ஒரு பசுமையான ஒரு ஏரியா, அதிக படித்தவங்க இருக்கக்கூடிய ஒரு ஊர், ரொம்ப தன்மையான மக்கள், நல்லா பழகிறதுக்கு சிறந்த மக்களாக இருக்கக்கூடிய நிறைய மக்கள் வசிக்கக்கூடிய ஊர். இதுதான் நம்ம விட்டுக்கிட்டி பாலம் என்ட்ரன்ஸு, போலீஸ் ஸ்டேஷன் தாண்டினோன்னே அப்படியே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் அந்த ரோடு பிரியும், அப்படி கொஞ்சம் தூரம்னா பக்கத்துலேயே நம்ம நவீன் பிரதர் வீடு இருக்குது, அவர் வீட்டுக்கிட்ட நெருங்கியாச்சு. இப்போ போனதோட அவர் வீட்டில் கிஃப்ட்டை கொடுத்துட்டு என் பொண்ணும் கூட வருது, என் பொண்ணு தான் கிஃப்ட் கொடுக்க போது அவங்க வீட்டிலேருந்து ஒரு குழந்தைய வச்சு வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க, அப்போ யார் வாங்குறேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அதே ஆர்வத்தோடு தான் நம்மளும் போயிட்டுருக்கோம். ஆனால் சூப்பராக இருந்துச்சு ஏரியா, நல்லா இருந்துச்சு, செம்மையான கிளைமேட்டு, நல்ல வெயிலும் அடிச்சிச்சு, அதே சமயத்தில் மேலே திடீர்னு மழை வர்ற மாதிரி ஒரு இருட்டு இருந்துச்சு. சூப்பராக இருந்தியா இந்த சந்து உள்ள தான் லெஃப்டில் மன வக்கீல் வீட்டுக்கு பக்கத்துலேயே அவங்களோட வீட்டோட சந்து இருக்குது, உள்ளே போனோம். சிவன் கோயில் தெரு உள்ளே வந்தாச்சு, இந்த சகோதரர் நிற்கிறாப்ல அந்த குழந்தைகள் தான் கொடுக்க சொன்னாப்ல, என் பொண்ணை வச்சு இப்போ கொடுத்தாச்சு, சகோதரருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு நீட்டாக நம்ம அடுத்தபடியே கிளம்பிட்டோம். நல்லா சிறப்பாக இருந்துச்சு, டீ குடிக்க சொன்னாங்க, இருந்தாலும் குடிக்கிறது நேரம் இல்லாதனால தவிர்த்துட்டோம். நெக்ஸ்ட் டைம் யார் வீட்டுக்கு போனாலும் ஒரு டீ கேட்டே வாங்கி குடிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் குடிப்போம் ஸ்டாலை.